இதாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கொசுவை வந்து விரட்டுறதுக்கு நம்ம எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணாலும் அது கேட்கவே கேட்காது. சாயந்தரம் வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து கதவை சாத்த போனால் பார்த்திங்கன்னா அலையாக விழுந்தாலேயே ஓடி வீட்டுக்குள்ளே வரும். அப்பாடா கதவை சாத்திட்டு ஒரு கொசு இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை காலெல்லாம் கடிச்சு கடிச்சு வைக்கும். அப்போ தான் தெரியும் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி அது வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம எல்லா கதவும் சாத்தினாலும் சரி எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலை முடுக்கில் வந்து அந்த கொசு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். கொசு வந்து அலை அதை வந்து விரட்டுறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். டெய்லி காலையில் இருந்து நீங்கள் காலை சாயந்தரம் எப்போவுமே வந்து வந்து நீங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கிட்டு சாம்பிராணி கொசு சாம்பிராணி பற்றியெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினாயில்லாம் வந்து டெய்லியே வந்து எல்லாரும் முக்கியமாக பாத்ரூம் டாய்லெட்டில் வினாயில்லாம் நீங்கள் ஊற்றிங்கன்னா அந்த வாடகையில் வந்து பார்த்திங்கன்னா கொசு கண்டிப்பாக வரவே வராது. அப்புறம் முக்கியமாக பால்கனிலையும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சிங்கன்னு நினச்சிக்கிங்க. வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜன்னல் கதவுலாம் சாத்தும்போது வந்து சாத்துகிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வினாயில் வந்து நிறைய ஊற்றி வைங்க. அப்போ கதவை சாத்துகிற சமயம் ஜன்னல் அந்த பக்கம் எல்லாமே வந்து வீடு ஃபுல்லாகவே ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்போ அது வெளியில் போயிடும். டக்குல கதவை சாத்தும்போது வீட்டுக்குள்ளே வந்து எந்த கொசுவும் வந்து இருக்காது. கொசு வந்து கடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.